நீலகிரி மாவட்டம் கூடலூர் என்றாலே அதிக அளவில் கால்பந்து வீரர்களை கொண்ட பகுதி என ஒரு பெயர் உண்டு. காரணம், இங்குள்ள இளைஞர்கள் ஏனோ கால்பந்து மீதும் அத்தனை ஆர்வம் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சமீப காலமாக கூடலூரில் உள்ள கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இடையே மட் ஃபுட்பால் எனப்படும் சேற்றில் விளையாடப்படும் கால்பந்து போட்டி பிரபலமாகி வருகிறது. கூடலூரை ஒட்டிய கேரள மாநிலத்தில் மட் ஃபுட்பால் விளையாட்டு என்பது பிரபலம். அங்கு நடைபெறும் மட் ஃபுட்பால் போட்டியில் கூடலூரை சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் பங்கு பெறுவார்கள். அந்த வகையில் உள்ளூரில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் மட் ஃபுட்பால் விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக தாலூரில் செயல்படும் நீலகிரி கலை அறிவியல் கல்லூரி மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக மட் ஃபுட்பால் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இந்த ஆண்டும் நீலகிரி கல்லூரி சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மட் ஃபுட்பால் போட்டி நடத்தப்பட்டது. அதேபோல கல்லூரி மாணவிகளுக்கு இடையே மட் த்ரோ பால் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்ற நிலையில் மட் ஃபுட்பால் விளையாடப்படும் அதே மைதானத்தில் மட் த்ரோ பால் போட்டியும் நடத்தப்பட்டது. மாணவிகள் சற்றும் சளைக்காமல் சேற்றில் இறங்கி விளையாடுவது அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதுகுறித்து பேசிய மாணவிகள், கேமிங் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார், பட் ஓடும்போது நம்ம பயங்கரமா ஓடலாம். இப்ப தண்ணிக்குள்ள டிப் ஆகும்போது மட்டும் நமக்கு மூச்சு கிடைக்கிறது பிரச்சனை வரும், மத்தபடி வேற எந்ததும் இல்ல. அந்த மண்ணில் விளையாடும் போது எங்களுக்கு நார்மலா இதுல விளையாடுற மாதிரிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி சொல்ற ஒரு ஹாப்பினஸா இருக்கு இதுல விளையாடும் போது. நம்ம எல்லா ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி மன்சூன் இந்த மழை காலம் ஆனா நம்ம எல்லாரும் இன்டோர் கேம்ஸ் தான் ஜாஸ்தியா என்ன விளையாடுவோம். யாரும் அவுட்டோர் கேம்ஸ் அவ்வளோ கொடுக்க இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லை, வரதும் இல்லை. பட் எங்கள் காலேஜில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது நம்ம என்ன சொல்றது, ஒரு பெரிய கல்ச்சரல் ஆக்டிவிட்டியா மாதிரி தான் நடக்குது ஒரு மன்சூன் ஃபெஸ்ட். இந்த விளையாட்டை விளையாட நல்ல உடல் திறன் தேவை. சாதாரண கால்பந்து போட்டியில் பந்தை சக வீரருக்கு கடத்துவது மிகவும் எளிது. ஆனால் மட் ஃபுட்பால் விளையாட்டில் சகதி மற்றும் தண்ணீரில் பந்தை கடத்தி செல்வது என்பது சவாலான விஷயம். முறையான பயிற்சி இருந்தால் மட்டுமே இதனை விளையாட முடியும் என்கின்றனர் விளையாட்டு வீரர்கள்.